வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்ன மாதிரி சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ஜாங்கோ. திரும்ப திரும்ப நடந்தால் என்னடா பண்ணுவோம்? இப்படி தான் ஜெர்மன் கண்ட்ரியில் லூயிஸ்னு ஒருத்தருக்கும் டைம் லூப் பிரச்சனை இருந்தது. இது ஒரு டைம் லூப் படம்ன்றாங்க. அடுத்த வாரமே சிம்புவோட மாநாடு படம் வர ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இதே மாதிரியான ஒரு டைம் லூப் கதை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜாங்கோ படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா இதனுடைய வெற்றி நிச்சயமாக மாநாடு படத்தை பாதிக்கும். ஜாங்கோ படம் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் காணாமல் போச்சுன்னா அது மாநாடு படத்துக்கு எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தாது. பார்க்கலாம் இந்த ஜாங்கோ மாநாடை தாக்குதா இல்லை தூக்குதான்ட்டு. இந்த படம் சென்சார் ஆன டேட் 1/11/2021. இந்த மாதம் தான் சென்சார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளீன் யூ சர்டிஃபிகேட் படம், அதனால் குழந்தை கூட இந்த படத்தை நிச்சயம் பார்க்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 144 minutes.30 seconds, 2:24:30 ஓடக்கூடிய ஒரு நல்ல தரமான சைஸில் இருக்க படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜயகுமார் சந்திரசேகரன், திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், மதுரை. இவரும் ரொம்ப தரமான ப்ரொடியூசர் தான். அதனால் இந்த படமும் பெரிய அளவுக்கு பேசப்படுறதுக்கும் நல்லா ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமே. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி சென்னை. இந்த மொத்த படத்தில் டோட்டல் டெலிஷன் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 0.03 seconds. அது என்னென்னு கிளியராக போடல. ஆக்சுவல் டியூரேஷன் ஆஃப் த ஃபிலிம் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் செட் டெலிஷன் அண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் 144.30 minutes and seconds போட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பார்வை வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வந்திருக்கு. அப்படி என்ன படம் தெரியல. இந்த படம் சென்சாரான டேட் 5/7/2021. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தில் டியூரேஷன் 115 minutes.37 seconds, அதாவது 1:55:37 ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ப்ரொடியூசர் நாராயண துரைசாமி, நாராயணன் ஃபிலிம்ஸ், வேலூர். இந்த படத்தில் சென்சார் கொடுத்தது முத்துகிருஷ்ணன் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி சென்னை. சிங்கப்பூர் படத்துக்கு ஒரு சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். கட் நம்பர் 1, டிஸ்க்ளைமர் ஆர் டு பி கெப்ட் ஆஸ் பர் நார்ம்ஸ் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், டிஸ்க்ளைமர் ஃபார் ஷோயிங் இன்ஹேலிங் ட்ரக்ஸ் வேர் எவர் இட் ரெக்கர்ஸ். எங்கெங்கெல்லாம் ட்ரக்கை இழுக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கான டிஸ்க்ளைமரை போட்டே ஆகணுன்றாங்க. கட் நம்பர் 2, டிஃபோக்கஸ் த ட்ரக் இன்ஹேலிங் விஷுவல்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் இன் ஹுட்கா பார் சீக்வன்ஸ். பொண்ணுங்கள்லாம் ட்ரக் இழுக்கிற மாதிரியான சீன்ஸை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபோக்கஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் லிக்கர், கிங்ஃபிஷரோட பிராண்டை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க லிக்கரில். கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் ஜட்டியே டு டிக்கியே, இந்த ரெண்டு டைலாக்கையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் சைக்கோ. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் நேம் ஆஃப் த ட்ரக் டெக்ரோடாக்சின், இந்த மருந்து பேரை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7, ரிமூவ் த வேர்ட் டீல் இந்த சப்டைட்டில், டீல்ன்ற விட சப்டைட்லேருந்து தூக்க சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஒரு கடுமையான வார்த்தைன்னு தெரியல. கட் நம்பர் 8, டீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்பிளிட்டிங் வேர் எவர் இட் ஷோ, ரத்தம் தெரிக்கிற சீனை டீஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த படத்தோட கட்டு. இப்படிலாம் கட் பண்ணாத இந்த படத்துலேருந்து பெரிய லாஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, அதே டியூரேஷன் தான், எல்லாமே டயலாக் கட்ஸ் தான். இவ்வளோதாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கூடிய விரைவில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.